நாங்க தான் அடுத்து நீ தமிழகத்தில் திமுக அடுத்து நாங்க தான் அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்களுக்குலாம் சரியான ஆப்பு கொடுக்குற மாதிரி இங்கே கூட்ட முடியிருக்கீங்க. நல்லா என்ன சொல்றீங்க, திமுகவுக்கு இன்னைக்கு சரியான எதிரி யார் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒன்று என்னதான் செய்யறதுன்னு தெரியாம அவர் அரசியல் பொலிட்டிக்கல் ஜோக்கர் மாதிரி அவருடைய நடவடிக்கையை மக்கள் பார்க்க தொடங்கி விட்டார். கட்சி நீக்கியாச்சு, ஒரு அமைப்பும் இல்லை. நான் தேன் கட்சின்னு சொல்லி, நான் தேன் அண்ணா திமுக சொன்னால் இந்த வடிவேல் சொல்லிக்கிட்டு சார் ஒரு படத்தில் ஏதோ ஒன்று நானிந்தியா ரவுடின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சில் இவராக சொல்லிக்கிட்டு நான் தேன் போயிச்சாரோன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டியதே. மக்கள் நகைப்புக்கு உண்டாகி இருக்கிறார். ஆள் இல்லாத டீ கடையில் டீ ஆத்திரை கதை தான் இது. ஆளே இல்லை, ஒட்டுமொத்தமாக கட்சியை வந்து இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து யூபிஎஸ் தலைமையில் இன்றைக்கி செயலாற்றி கொண்டிருக்கு. அவங்க பக்கம் இன்றைக்கி ஒருத்தரும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சில பேரை போட்டுட்டு நான் தான் கட்சின்னா அது எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயமா தான் நிச்சயமாக பார்க்குறேன். வணக்கம், இது கேள்வி கலம். அஇஅதிமுக சார்பில் மின்சார கட்டண உயர்வை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. மாவட்ட தலைநகரங்களில் அந்தந்த மாவட்டங்களின் முக்கிய புள்ளிகள் தலைமையில் பல நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அஇஅதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சினைக்கு பிறகு நடைபெறக்கூடிய மக்கள் மன்றத்தில் நடைபெறக்கூடிய ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு இது. தங்கள் பலத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு காட்டியிருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால், அந்த பலத்தை காட்டியது யாருக்கு எதிராக? திரு பன்னீர்செல்வத்துக்கு எதிராகவா, பாஜகவுக்கு எதிராகவா, திமுகவுக்கு எதிராகவா? பாஜக தான் மாற்று திமுகவுக்கு அடுத்து என்று தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் சிலர் அண்மை காலமாக பேசி வரக்கூடிய நிலையில் அதற்கு ஆப்பு வைத்திருக்கிறது இந்த கூட்டம் என்று செல்லூர் ராஜு பெருமிதப்பட்டிருக்கிறார். பாஜக திமுகவுக்கு எதிரான அரசியலை செய்து வரக்கூடிய நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சி நாங்கள்தான் என்று அந்த இடத்தை பிடிக்க முயற்சிக்கிற நேரத்தில் அதிமுகவிடமிருந்து அப்படி ஒரு எதிர்வினை வந்திருக்கிறது. இந்த கூட்டத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் யார் உண்மையான எதிர்க்கட்சி என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறது. இந்த கருத்துக்களின் ஊடாக நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள், வழக்கறிஞர் திரு கே ஆர் தமிழ்மணி அவர்கள், எழுத்தாளர் திரு முருகவேல் அவர்கள், வலதுசாரி திரு எஸ் எஸ் ஸ்ரீராம் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு தமிழ்மணி அவர்களிடம் தொடங்குகிறேன். செல்லூர் ராஜுவோட பேச்சு வந்து ஒரு முன்னணி தலைவருடைய உணர்வு, தொண்டனுடைய உணர்வு அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருந்திருக்கு, இருப்புக்கான நெருக்கடி, நாங்கள் தான் ரெண்டாவது இடம் எதிர்க்கட்சின்னு சொல்கிறதுக்கான ஒரு நெருக்கடி. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கட்சி நடத்தக்கூடிய ரெண்டாவது மாநிலம் தழுவிய போராட்டம் இது. இந்த போராட்டத்தில் தொண்டர்களை பார்த்து அவர் சொல்கிற சங்கதி, நாங்கள் தான் எதிரின்னு சொன்னவங்களுக்கு நாங்கள் ஆப்பு வச்சிட்டோம் அந்த கூட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சங்கதியை எப்படி பார்க்கிறது? இந்த ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் யாருக்கு எதிரானது? சார், நீங்கள் சொன்ன மாதிரி இது ஓபிஎஸுக்கும் பாஜகவுக்கும் எதிரானது. பாஜக தமிழ்நாட்டில் பெரிய கட்சி, எதிர்கட்சிங்கிறத அநேகமாக அண்ணாமலையே நம்ப மாட்டார். அது ஒரு அரசியல் பேச்சு, அவ்வளவுதான். ஏன் பாஜகவுக்கும் இது ஒரு பாடம்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு இரண்டு நாட்களாக தொடர்ந்து சொல்லப்படுவது, பிரதம அமைச்சர் திரு மோடி அவர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரையும் சந்திக்க மறுத்து அனுப்பிவிட்டார். அவர் இரண்டு பேரையும் ஒன்றாக வந்து சந்தியுங்கள், நான் சென்னை வருகிறேன். அப்போது இரண்டு பேரும் வாருங்கள்,
நீங்கள் இரண்டு பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒன்றாக இருந்தால்தான் அது பாஜகவுக்கு பலம் என்று சொன்னதாக செய்திகள் தொடர்ந்து சிறகடித்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அது திரு செல்லூர் ராஜு அவர்கள் பேசியது முதலில் பாஜகவுக்கு ஒரு படிப்பினையாக நான் பார்க்கிறேன். இரண்டாவது, திரும்ப திரும்ப ஓபிஎஸ் அல்லது ஓபிஎஸ் கூட இருக்கிற ஒரு 4-5 குறிப்பிடத்தக்க முகம் தெரிந்த பெயர் தெரிந்தவர்கள் சொன்னதெல்லாம் ஒருவேளை பொதுக்குழுவில் 2000+ பேர் இபிஎஸ்க்கு ஆதரவாக இபிஎஸ் பணம் கொடுத்து வாங்கிய காரணத்தால் அவரோடு இருக்கிறார்கள். ஆனால் 1.5 கோடி தொண்டர்கள் பெரும்பாலானோர் எங்களோடு இருக்கிறார்கள் என்று திரும்ப திரும்ப ஓபிஎஸ் குழு சொல்லி வருகிறது. அதை ஒருவேளை ஓபிஎஸ் குழு உண்மையாகவே அப்படி நம்பி சொல்லுமானால் 2-3 நாட்கள் கழித்து எங்கெல்லாம் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் நடத்தியதோ அதே இடங்களில் ஓபிஎஸ் குரூப்பும் ஒரு போராட்டம் நடத்தி அதிமுகவுக்கு இன்றைக்கு வந்த தொண்டர் கூட்டத்தை விட அதிகமாக கூட்டம் காண்பித்தால் ஒரு மிக சரியான முறையில் ஓபிஎஸ் தனக்கு பலம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கிற விதமாக இருக்கும். எனவே இது ஓபிஎஸ்க்கு ஒரு சவால். நாங்கள் நடத்தியிருக்கிறோம், திமுக அரசை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறோம். திரு தமிழ்மணி, பிஜேபிக்கு படிப்பினை, அஇஅதிமுகவினுடைய திரு ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு ஒரு சவால் இந்த கூட்டம் அப்படின்னு சொல்றீங்க. நான் திரு தனியரசு அவர்களுடைய பார்வையை கேட்கிறேன். தொண்டர்கள் பலம் யார் பக்கம் என்பதை நிரூபிப்பதற்கான ஒன்று, மின்கட்டண உயர்வை குறைக்கிறதுக்கு ஆர்ப்பாட்டம்னாலும் தங்களுடைய பலத்தை காட்டுவதற்கான ஒரு வெளிப்பாடு இது அப்படின்னு இதை பார்க்க வேண்டிய தேவை இருந்தால் பிஜேபிக்கும் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, நாங்கள் தான் பெரிய கட்சி, பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு. இன்னொன்று, பன்னீர்செல்வம் தரப்புக்கும் சொல்கிறாங்க, உங்கள் பக்கம் ஆட்களில் கூட்டம் எங்கள் பக்கம் இருக்கிறது அப்படின்னு. இதை எப்படி பார்க்கிறது? இப்போ இன்றைக்கி நம்ம மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி ஐயா சொன்ன மாதிரியா, இப்போ வந்து பாஜகவை எதிர்ப்பதற்கு களத்துக்கு ஏதோ வந்து விட்டார் எடப்பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, வரட்டும். டெல்லிக்கு எப்படி போயிட்டு திரும்பி வந்தார், வந்த வேகத்தில் யாரையும் அங்கே பார்க்கல, எதுக்காக போனார்னு அவருக்கும் தெரியல, ஏதோ விமானத்து கட்டணத்தோடு வந்து சேர்ந்துட்டார், பரவாயில்ல. ஆனால் இப்போ இவங்க வந்து களத்தில் இங்கே வந்து அதிகப்படியான தொண்டர்கள் களத்தில் நிறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மின்கட்டண உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதாக இப்போ நம்ம செய்தி பார்க்குறோம், பரவாயில்ல, அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஜனநாயகத்தில் ஒரு அரசு, அதாவது பிரதான எதிர்கட்சி ஆளுங்கிற கட்சியினுடைய குறைகள், தவறுகள், அல்லது அது மக்களுக்கு சுமையை தருகிற நிகழ்வுகளின் மீது எதிர்கட்சி அதை எதிர்த்து மக்களோடு கலந்து போராடுவது இயல்பானது, வரவேற்கத்தக்கது. ஆனால் இப்பொழுது இந்த தேவை எங்கிருந்து வருகிறது என்றால், இடைக்கால பொதுச் செயலாளராக தனக்குத்தானே பொறுப்பேற்று கொண்டிருக்கிற எடப்பாடி தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு இவர் இப்படி பரவப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் என்கின்ற ஒரு சம்பவத்தை நடத்துகிறார். ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அதன் மீதான பார்வையை பதிவு செய்யாத எடப்பாடி
இப்பொழுது திடீரென்று தான் பொதுச் செயலராக பொறுப்பேற்று கொண்ட பிறகு உடனடியாக இவர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து பலத்தை நிரூபிப்பதற்கு மாவட்ட தலைநகரங்களில் ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சுருக்கிறார். அதில் திரளான கூட்டம் இருக்கிறதாகவும் தமிழ்மணியை சொல்கிறாங்க. நம்ம பார்க்குறோம், அது பரவாயில்ல, ஒரு 500 பேர் 1000 பேர் கூட்டத்தை சேர்த்துறது ஒரு பிரதான எதிர்கட்சிக்கு பெரிய பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதில் என்ன நம்ம இப்போ தலைப்பு என்ன, இப்போ நம்ம குணசேரனையா சொன்ன மாதிரி அது வந்து பாஜகவுக்கு ஒரு நம்ம என்ன இல்லை நாங்கள் தான் பலமானவங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு செல்லூர் ராஜன் சொன்ன மாதிரி நாங்கள் ஆப்பு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தமிழ்மணியையா பாஜகவை எதிர்ப்பதற்கு இதோ எடப்பாடி வந்து விட்டார், அதே மாதிரி செல்லூர் ராஜனும் நாங்கள் தான் எதிரி, பிரதான எதிர்கட்சி திமுக தான், இப்போ திமுகவை எதிர்க்கிறதுல நாங்கள் தான் முன்னணியில் இருக்கிறோம்னு ஒரு சமிக்கையை சொல்கிறதாக சொல்கிறாங்க. இதுதான் நல்லது இந்த தருணத்தில் தான். ஆனால் இதுக்கு போட்டியாக பன்னீரனும் கூட்டத்தை நடத்தி காட்டணும்னு தமிழ்மணி என்ன சொன்னாங்க, அது அவசியம் இல்லையா, தேவையே இல்லை. இப்போ பாஜகவையும் திமுகவையும் அதாவது ஆளுகிற கட்சி மாநிலத்தில் மைய ஒன்றியத்தில் ஆளுகிற கட்சியை ஒரே நேரத்தில் எதிர்க்கிற ஆற்றல் எடப்பாடி தலைமையிலான இந்த அணிக்கு இருக்கிறது என்று ஒரு தோற்றத்தை தர முயற்சிக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி, நாங்கள் இதை வரவேற்கிறோம். இது எந்த அளவில் நீங்கள் இந்த இதை ஏன் வரவேற்கிறோம்னா, இப்போ பன்னீரண்ணா வந்து இப்போ தான் நிர்வாகத்தை அமைக்கிறார். இப்போ இவ்வளோ நாளாக எடப்பாடியை நம்பி மொத்த நிர்வாகியையும் அவரை வந்து தன்வசப்படுத்துகிற முயற்சியில் அண்ணன் ஓபிஎஸ் ஈடுபடவில்லை. இன்றைக்கி தான் பொறுப்பாளர் மாநில பொறுப்பு போட்டிருக்காரு, 75 மாவட்டங்களுக்கு பொறுப்பு போடுறாங்க. ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் கழக செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், தொகுதி செயலாளர்களை போடுறாங்க. 3000 பேருக்கு மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினரை இவர்களை ஒழுங்குபடுத்திவிட்ட பிறகு இதே மண்டபத்தில் அல்லது பக்கத்து மண்டபத்தில் இதை விட பிரமாண்டமாக எடப்பாடி காட்டிய பொதுக்குழுவை விட நேர்த்தியாக அழகாக அறுசுவை உடவோடு அவரை விட வட பாயாசம் பொரியெல்லாம் கூடுதலாக போட்டு ஓபிஎஸ் எல்லாம் ஏற்பாடு செய்ய போகிறாரு. அதையும் நம்ம நாட்டு மக்கள் பார்க்குறோம். அப்போ போட்டி பொதுக்குழு எடப்பாடியை விட கூடுதலாக அண்ணன் ஓபிஎஸ்னுடைய அணி தயாராகிறதுக்கான முயற்சியில் இன்றைக்கி இறங்கியிருக்கிறாங்க. அது மிக விரைவில் நடக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாலும் அமைப்பை கட்டி முடித்தது முற்பாடு பாருங்கள், கட்டாயமாக இப்போ எண்ணி வச்சுக்கோங்க, எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் எடப்பாடி கூட்டிய கூட்டத்தை விட அண்ணன் ஓபிஎஸ் கூட்டத்தை கூடுதலாக கூட்டுவார். அதை நான் களத்தில் பார்க்குறோம். அதுல எல்லாம் எந்த மாற்றுக்கிறது இல்லை. திரு தனி அரசு அமைப்பை கட்டுறது அல்லது மின்கட்டண உயர்வுக்கு எதிராக ஒரு எதிர்கட்சி ஒரு போராட்டம் நடத்துறதுன்றது ஜனநாயகத்தில் இயற்கை தேவை, அது எதிர்கட்சியோட கடமை. ஆனால் அதை தாண்டி இதில் பேசப்பட்ட பேசு பொருள் அப்படின்றது பெரும்பாலான இடங்களில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை விமர்சிக்கிறது தான் காட்டமாக இருந்திருக்கு. அது அரசியல் நகர்வு. நீங்கள் சொல்கிறீங்க இப்போ தான் நிர்வாகிகளை போட்டிருக்கிறாரு, இனிமே தான் அதை கட்டமைக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்பு அவர்கிட்ட இல்லைன்னு அட்மிட் பண்ணுற மாதிரி தானே இருக்கு. அதான் இப்போ ஒரு அதாவது ஒரு பார்ட்னரோட மேனேஜரும் கணக்கு பிள்ளையும் போயிடுறாரு, வேற ஒன்றும் இல்லை. ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாங்க, ஒரு மளிகை கடை அல்லது பொட்டி கடைன்னு வச்சுக்கலாம், பெட்டி கடை. அதில் வந்து அந்த சரிசமமாக இருந்த பார்ட்னரும் அந்த மேனேஜரை கூட்டிகிட்டு போயிடுறாரு, கணக்கு பிள்ளையை கூட்டிகிட்டு போயிடுறாரு, அல்லது வேலைக்கு ஆள் செய்கிறார். இப்போ நம்ம ஒருடி அந்த ஒரு பொட்டம் கட்டுறதுக்கு ஒரு 4 பேர்த்த நியமிக்க போகிறாங்க, ஒரு மேலாளரை நியமித்து தானே நிறுவனத்தை நடத்த முடியும். அது மாதிரி மாவட்ட அளவில் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பொறுப்பாளர்கள் தான் அவர் பொறுப்புக்கு வரப்போகிறாங்க. அவர் வெளியிருந்து வேற கட்சியில் இருந்தெல்லாம் இல்லையா. இந்த எடப்பாடியார் பழிவாங்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவருடைய புரட்சித் தலைவர் அம்மாவனுடைய பரம விசுவாசிகள், எந்த ஆதாயத்திற்கும் அடிபணியாமல் விலை போகாத சொக்க தங்கமாக இருக்கிற அதிமுகனுடைய ரத்தத்தை தான் அண்ணன் ஓபிஎஸ் பொறுப்புக்கு போட போகிறாரு. அவங்க களத்தில் இறங்கி வேலை செய்ய போகிறாங்க. அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா ஆட்சியில் அதை சுட்டி காட்டி களத்துக்குள்ள போராட போகிறாங்க. பாஜக ஒன்றிய அரசு அதில் ஏதாவது குறை வைத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது அதில் ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அதற்காகவும் களத்தில் இறங்கி வேலை செய்வார். ஏன்னா இப்போ ஓபிஎஸ்னு ஒரு ஜனநாயகவாதி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடியை விட ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் தான் அவர். அதிமுகவை எடப்பாடியை விட நேசித்தவர் தான் அண்ணன் ஓபிஎஸ். தொண்டர்களை எடப்பாடியை விட நேசித்தவர் தான் அண்ணன் ஓபிஎஸ். நாட்டு மக்களை இவரை விட அதிகமாக நேசித்தவர் தான் அண்ணன் ஓபிஎஸ். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எடப்பாடியை விட எந்த வகையிலும் முடியளவும் கெடுகளவும் குறையாத அண்ணன் ஓபிஎஸ். இன்னும் சொல்ல போனால் பிரிந்து சென்றவர்களெல்லாம் அரவணைக்கிற ஜனநாயக பண்புள்ள அண்ணன் ஓபிஎஸ், அதாவது சின்னம்மா, டிடிவி, அமமுக இவர்களெல்லாம் ஒரு புற ஆற்றலாக எதிரியாக பார்க்காமல் அவர்களெல்லாம் நட்பு குடும்ப உறவு. ஓபிஎஸ் வந்து தன்னோட பலத்தை எதிர்காலத்தில் நிரூபிப்பாரு அப்படின்னு சொல்றீங்க. அந்த ஒரு வரி செய்தியை நான் எடுத்துக்கிறேன். திரு எஸ் எஸ் ஸ்ரீராம் செல்லூர் ராஜு பேசினதுலேருந்து எடுத்துக்கலாம். அங்கே டெல்லியில் போன இடத்துல உதாசீனப்படுத்தப்பட்டார், பாதியில் பயணத்தை முடித்து கொண்டு திரும்பி வரார் திரு பழனிசாமி. அங்கே அவரை
நேற்றை கூட ஒரு விவாதத்தில் ஒரு பிஜேபி ஆதரவாளர் சொன்னார், இந்த பிரச்சனை செட்டில்டு இஷ்யூவாக நாங்கள் பார்க்கல, முடிந்து போன பிரச்சனையாக பார்க்கல, யாரோ ஒரு உரை அங்கீகரிக்க தயாராக இல்லை. திரு நரேந்திர மோடி அவர்கள் இடைக்கால பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட போது டாக்டர் ராமதாஸிலிருந்து ஈரோடு கொங்குநாடு ஈஸ்வரன் வரையிலும் அதுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி அவரை பொதுச்செயலாளராக அங்கீகரித்து வாழ்த்து தெரிவிக்கலை. இன்றைக்கி வரலையும் அவங்க வந்து அது ஒரு ஓப்பன் இஷ்யூவாகவே வச்சு ஓப்பன் என்னட்டில் தான் வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எதிர்கட்சி ஸ்பேஸை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, அதற்கு நாங்கள் கூட்டம் காட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறோம்னு சொல்கிறார். இந்த பதில் அடியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். இது நிச்சயமாக வந்து முதல்ல வந்து இது ஒரு இன்டர்னல் பார்ட்டி இஷ்யூ. அதில் வந்து இவங்க எப்படி அதில் தலையிடுவாங்க, அவங்க தலையிடுவாங்களா இல்லை இடமாட்டாங்களான்னு நமக்கு இப்போது, அதுவும் அந்த மாதிரியான இன்டர்னல் பார்ட்டி விஷயத்தில் இப்படி பாஜக எப்படி முதல்ல தலையிடும், எனக்கு அது தலையிடுமான்றது எனக்கு டவுட்டு. இன்னொன்று, நீங்கள் திமுகவோட இப்போ ரீசண்ட் ஆர்எஸ் பாரதி அவர்கள் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, அதிமுக எங்களுக்கு என்றைக்கும் பங்காளி தான், ஆனால் எங்களுக்கு பகையாளினா பாஜக தான். ஸோ எல்லோரும் ஒட்டுமொத்தமாக பாஜகவை எதிரியாக தான் பார்க்குறாங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த எதிரியாக பார்க்குறாங்க. அவங்க உங்களெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, இல்லை மக்கள் செல்வாக்கு இல்லைன்னா பாரதி இதெல்லாம் அவங்க இது பேசவே வேண்டாம். பாரதி சொல்கிற கான்டெக்ஸ்ட் வந்து திமுகவும் அதிமுகவுக்கும் பெருவாரியான பிரச்சனையில் கொள்கை ஒன்று தான். இப்போ காவேரி பிரச்சனையில் ஒரே கொள்கை தான், முல்லை பெரியாரில் ஒன்று தான், இருமொழி கொள்கைனா ஒன்று தான், இடஒதுக்கீடு சமூக நீதினா ஒன்று தான், தமிழ் அது சார்ந்த பிரச்சனைனா ஒன்று தான். சில அணுகுமுறையில் அரசியல் அணுகுமுறையில் தான் மாறுபாடு. ஆனால் பிஜேபின்றது வந்து ஒரு ஹிந்துத்துவத்தை பேசுகிறது, இன்னொன்று இவங்க திராவிட இயலை பேசுகிற ஒரு கட்சி. அந்த அடிப்படையில் இது பங்காளி அது பகையாளின்னு சொல்கிறது அந்த முரணிலேருந்து வர்றது இல்லை, அதை வந்து நம்ம கன்வீனியன்ஸாக தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா எப்போவுமே அதிமுக வந்து எங்களுக்கு முதல் எதிரி திமுகன்னு சொல்லி, ஸோ எப்போவுமே அதிமுக அந்த ஸ்டாண்டை மாறுறதில்லை, அதிமுக பாஜக எங்களுக்கு எதிரின்னு சொல்கிறதில்ல, அதிமுக தான் எங்களுக்கு திமுக எங்களுக்கு எதிரி, திமுக எங்களுக்கு அதிமுக எதிரி. நிலை மாறுதுன்னா நிச்சயமா அந்த இடத்துல களம் மாறுதுனால தான் இந்த தாட்டும் மாறுது, இந்த பார்வையும் மாறுது. ஸோ ஆகையினால இது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தை காட்டிக்க பேசலாமே தவிர, பாஜக இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க, ஊடகங்கள்லாம் தான் பார்க்குது. ரீசன்ட் திண்டுக்கல்ல வந்த கூட்டத்தை பார்த்தா நிச்சயமாக இந்த கூட்டத்தோட 3 மடங்கு ஜாஸ்தியாக வந்தது அண்ணாமலை அவர்கள் ஸ்பீச்சுக்கு. ஸோ அதனால் இந்த கூட்டத்தெல்லாம் வச்சு ஒரு மெசேஜ் கொடுக்குறோங்கிறது வந்து அவருடைய பார்வையாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக களமும் வேறு மாதிரி தான் போயிட்டுருக்குன்றது தான் என்னோடய தாட். திரு கார்த்திகேயன், இந்த கூட்டம் அணிதிரட்டல் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கட்டமைப்பில் மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல நடக்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கான ஒரு கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு இடம் 2 முக்கியமான நகரங்களில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் இந்த கூட்டம் வலிமையான ஒன்று, ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி தங்கள் பக்கம் இருக்குது அப்படின்னு அதிமுக திரு பழனிசாமி அவர்கள் தரப்பில் இருக்கிறவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா? செல்லூர் ராஜு போன்றவர்கள் பேசினது வந்து பிஜேபிக்கான ஒரு மெசேஜ் அப்படின்னு பார்க்குறதா? பிஜேபிக்கான மெசேஜ்னு அவர் வந்து சும்மா ஒரு அவரோட லெவலில் ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறார். அதிமுக தலைமை சார்பாக வந்து இந்த கருத்தை சொல்ல முடியுமா? அண்ணாமலைக்கு பதில் சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் முன்பே பேசுனீங்க, நம்ம இந்த ரீசன்ட் நடந்த ஐடி ரெய்டு இதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது, திமுக வந்து பழிவாங்கிற அரசியல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்களா, பிஜேபிக்கு எதிராக வந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? ஒரு அறிக்கையை கூட வேணாம், நீங்கள் வந்து ஒரு ஏதோ இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் சொல்லலாமே. யாரோ ஒருத்தர் இன்றைக்கி நடந்த ஆர்ப்பாட்டம் உண்மையிலேயே வந்து மின்கட்டண உயர்வு நடந்தானே பல பேருக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா அஜெண்டாவில் நீங்கள் இப்போ எல்லா நியூஸ்லேயும் பாருங்கள், எங்கே மின்கட்டணத்தை பற்றி யாரும் போராட்டம் நடத்துகிறவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தவங்க பேசல. ஒரு தரப்பில் வந்து ஓபிஎஸ்ஸை திட்டிகிட்டு இருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் வந்து நாங்கள் தான் எதிர்கட்சி நீங்கள் கிடையாதுன்னு பிஜேபிக்கு பதில் சொல்கிறது, திமுகவை அங்கங்கே போகிற இடத்துல வந்து முதலமைச்சர் திட்டிருந்தா இருக்குது. இந்த மின்கட்டணத்துக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததான்றதே பெரிய சந்தேகம். ஏன்னா இன்றைக்கி அவங்களோட ரெட்டரிக் எல்லாமே வந்து அரசியல் சார்பாக தான் பேசிகிட்டு இருக்குது. போட்டது வந்து மக்கள் பிரச்சனைக்கான ஆர்ப்பாட்டம், ஆனால் வந்து பேசி அரசியல்ன்றது வந்து அவர்களுக்குள் இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கும் பிஜேபி எனக்கு உண்மையிலேயே அது புரியல. இந்த பிஜேபியை வந்து வலுவாக எதிர்க்கிற அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய அதிமுக தலைமை திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில் வந்து இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த கட்சி அப்படியெல்லாம் ஒன்றும் வந்துடல, ப்ளஸ் அவரை வந்து ஒரு சித்தரிப்பு தான், ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட் தொடர்ந்து வந்து இபிஎஸ் வந்து பிஜேபியை வந்து எதிர்த்துருவார், அவர் வலுவாக இருக்கிறாரு, அவர் நல்லா பண்ணிடுவார், ஓபிஎஸ் தான் பாருங்கள் ரொம்ப பிளையபிளாக இருக்கார், அவங்களோட வந்து ரொம்ப அனுசரணையாக இருக்கார், பிஜேபி சொல்லி தான் எல்லாம் பண்ணுறாரு, இபிஎஸ் அப்படி இல்லை ரொம்ப கடினமாக எடுத்துருவார் அப்படியே ராகுல் காந்திக்கு பதில் இவர் தான் வந்து அந்த இடையில அந்த ராகுல் காந்தியோட பேசினார் அப்படி வந்து நியூஸ் எல்லாம் ஃப்ளோட் பண்ணுறது, தொடர்ந்து வந்து ஒரு அஜெண்டா செட் பண்ணுறது. இந்த மாதிரி ஓபிஎஸ் யார் செட் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன தேவை? கான்ஷியஸாக வந்து இபிஎஸ் தரப்பில் இருந்து ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு அஜெண்டா தரப்பில்
பரப்பி விடக்கூடிய கிளப்பி விடுற ஒரு வதந்தியா செய்தியா? ஒரு வதந்தி தான், அது செய்தியே கிடையாது. ஏன்னா அந்த தலைமை தரப்புலேருந்து அந்த மாதிரி ஒரு கருத்துக்களே வர்றதில்ல. நீங்கள் பிஜேபி எதிர்த்து போக வேணாம், பிஜேபியில் தான் தோத்துட்டோன்னு சிவி சண்முகம் பேசுவார், பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார், கட்சி தொண்டர்கள் கூட்டத்தில் பேசுகிறார், நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகிறார், தலைவர்கள் அங்கங்கே எங்கே இடத்துல பேட்டியில் பேசுகிறாங்க. ஆனால் வந்து எங்களுக்கும் அவர்களுக்கான உறவு வந்து ரொம்ப இணக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் முதல் ஆளாக போய் ஓட்டு போட்டு வர்றது வந்து இபிஎஸ் தலைமையில் இருக்கிற அதிமுக தான். ஸோ அவர்களுக்கு அடிப்படையில் இபிஎஸ்க்கு நல்லா தெரியும், பிஜேபியை பகச்சிக்கவும் கூடாது, பகச்சிக்கவும் முடியாது. அவரால் இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஹேஸ்டி ஹியரிங்க்கு ஒத்துக்குச்சு, அவர் மேலே இருக்கிற 4,800 கோடி ரூபாய் அந்த நெடுஞ்சாலைத்துறை ஊழல் அந்த டெண்டர் கொடுத்த முறைகேடு வழக்கை வந்து எடுக்க போகுது இப்போது. ஸோ இதெல்லாம் அவர்களுக்கும் தெரியும், இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி வரும், ஐடி ரெய்டு ஏன் வந்ததுன்ற நல்லா தெரியும். இவர்களால் பகச்சிக்க முடியாது. ராகுல் காந்தி அதுக்கு எக்ஸெப்ஷன் கிடையாது, அவரே வந்து ரொம்ப பேசினார்னா வந்து 5 நாளைக்கு போயிட்டு இடி எங்கள் கிரில்லிங்கு போயிட்டு தான் வரணும். எடப்பாடி எல்லாம் அதெல்லாம் தாங்கக்கூட முடியாது. இவர்கள் சின்ன கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்லூர் ராஜ் விட்டு பேசுகிறது, சிவி சண்முகத்தை அங்கங்கே பேசுவாங்க. ஆனால் வந்து அடிப்படையில் இவர்களுக்கு பிஜேபி எதிர்க்கிற திராணியும் கிடையாது, அந்த மனநிலையும் இப்போ அவங்களுக்கு கிடையாது. இப்போது இவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அரசியல் சண்டையில், ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் சண்டையில் கட்சியை யார் கையகப்படுத்துறதுன்றது நிர்வாகிகளை வச்சு கைவசப்படுத்திட்டதுனால அவர் வந்து தன்னை வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ்ன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் பாருங்க நான் பிஜேபி எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்திகளை வதந்திகளை கசிய விடுறது. ஆனால் அடிப்படையில் இவர்களுக்கு வந்து பிஜேபி எதிர்ப்பு மனப்பான்மைன்றது வந்து நிர்வாகிகளுக்கு கிடையாது, தலைவர்களுக்கும் கிடையாது, தொண்டர்களுக்கு இருக்கலாம், அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பர்டிகுலராக வந்து முன்னாள் அமைச்சர்களுக்கும் இப்போது இருக்கக்கூடிய எல்லா அதிமுக பேசியிருக்கிறாரு. தம்பிதுரை வந்து ஏர்போர்ட்ல கட்சி சொன்னாங்களே, தம்பிதுரை ஒரு முறை சொன்னார் நாங்க என்ன பாவமா செஞ்சோம் தூக்கி சுமக்கிறதுக்குன்னு போன பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசினாரு. சிவி சண்முகம் அந்த கட்சியின் மூத்த தலைவர் தான், கேபி முனுசாமி மூத்த தலைவர் தான், அவங்கெல்லாம் வந்து பிஜேபி எதிர்ப்பு அதிமுகவுக்கு பிஜேபியோட இருக்கிறது கெடுதல் என்ற கருத்துல பேசி அவ்வளவு தூரம் அப்பவே ஒண்ணுமே பண்ணாதப்ப பேசினாங்க. இப்ப ஐடி ரைட் எல்லாம் விடுறாங்க, உங்களுக்கு வேண்டிய இடத்துல ஏதாவது ஒரு வார்த்தை பேசலாமே, குறைந்தபட்சம் வந்து என்னங்க இப்படி பண்றீங்களே, நாங்க பாவம் இல்லையானாவது சொல்லலாமே, அது கூட சொல்ல முடியல, கூட்டணியில தான் இருக்கிறீங்க. இல்ல ஜிஎஸ்டிக்கு எதிரெல்லாம் ஒரு அந்த அறிக்கை எல்லா அந்த அறிக்கை எல்லா தடவையும் தான் விடுவாங்க. நீங்க புரிஞ்சுங்க, சிஏஏல வந்து ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி சொன்னதை போன் பண்ணி சொன்னதை கேட்டுட்டு பார்லிமெண்ட்ரி பார்ட்டி ஓட்டு போட்ட கட்சி இது, சிஏஏக்கு எதிரால் இது குடியுரிமை திருத்த சட்டத்தில். ஸோ இந்த கட்சி வந்து நீங்கள் நிர்வகிக்கிறதுன்றது வந்து இது தலைமை இருக்கா இல்லையான்றதே பெரிய சந்தேகம். ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர் அம்மையா ஜெயலலிதா இருந்த காலத்தில் வந்து ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரா, பார்லிமெண்ட்டில் இந்த பில்லுக்கு நீங்கள் இன்றைக்கி நம்ம ஆதரித்து ஓட்டு போடணும், இன்றைக்கி இதில் எதிர்த்து ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு வரா? நீங்கள் எல்லாருமே சொல்கிறதுக்கு முன்னாடி முதல் ஆளாக போய் வந்து வேளாண் சட்டத்தை ஆதரித்தவங்க இன்னும் நிலைப்பாட்டில் இன்றைக்கி அதெல்லாம் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது டெல்லியோட தயவு வேணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு தந்திரோபாயம் அப்படின்னு கூட சில வியாக்கியானங்கள் வரலாம். இப்போ ஆட்சியை காப்பாற்றிட்டு அன்றைக்கி அதெல்லாம் பண்ணிங்க, இப்போ தான் ஆட்சியில் இல்லை, ஆட்சியும் போயிடுச்சு, அன்றைக்கி அவர்கள் பிஜேபி தயவு தேவைப்பட்டது 4 ஆண்டுகளை முடிக்கிறதுக்கு, இன்றைக்கி ஆட்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு, எதிர்க்கட்சி தான் இருக்கீங்க, இப்போ கூட வந்து ஜனநாயக மாண்புகளுக்கு எதிராக வந்து செயல்படுறீங்க, இல்லை வந்து பிஜேபியை வந்து செலக்டிவாக இஷ்யூ பேஸ்டாக அதை விமர்சிக்கலாம். இல்லை குறைந்தபட்சம் உங்கள் வீட்டுக்கு ரெய்டு அனுப்புகிறாங்க, உங்களுக்கு வேண்டியவர்கள்ட்ட ரெய்டு அனுப்பு, அது அதை கூட வந்து இது திமுக பண்ணுறது பழிவாங்கல் அரசியல்னா, டிவிஎஸ்சி போனால் பழிவாங்கிற அரசியல்னா, ஐடி ரெய்டு வந்தால் இது பிரச்சனை இல்லையா, சிபிஐ வந்தால் பிரச்சனை இல்லையா? அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இடிக்கு எதிராக மற்றவங்களுக்கு எதிராக ஒரு கூட்ட ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட், சோனியா காந்தி ராகுல் காந்தி போன்றவர்களை அழைத்து விசாரணைன்ற பேரில் துன்புறுத்துறாங்க, இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸை வந்து அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னாங்க. அதே ஒரு நிலைப்பாட்டை ஏடிஎம்கே எடுத்தால் தான் எதிர்நிலைன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் அது கூட சொல்ல மாட்டீங்களா? அப்போ வந்து ஒன்று புரிஞ்சுக்கலாமா, அப்போ தே ஸ்டாண்ட் விண்டிகேட்டட் பிஜேபி, உண்மையிலேயே அதில் முகாந்தர் இருக்குங்க, ஐடி அனுப்பிச்சது சரிதாங்க, அருப்புக்கோட்டை செய்யாதுரை வீட்டுக்கும் வந்து வடவள்ளி சந்திரசேகர் வீட்டுக்கும் டிபிஎஸ் அவர்களுக்கும் வேலுமணி அவர்களுக்கும் வேண்டிய வீட்டுக்கெல்லாம் ரெய்டு போனது சரிதான் அப்படின்னு வந்து ஆமோதிக்கிறீங்களா, ஒத்துக்கிறீங்களா? சரிபட சட்டப்படி செயல்படுது, ஊழலை எதிர்ப்பதற்காக செயல்படுது, ஊழலை வந்து முற்றிலும் அகற்றுவதற்காக பிஜேபி தலைமையில் அந்த மத்திய ஏஜென்சிகள்லாம் செயல்படுது, அதை நாங்கள் முழுமையாக ஆமோதிக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்குதா அதிமுக? அது ஒற்றை தலைமைக்கு பிறகு, ஒற்றை தலைமைக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த கட்சி போன பிறகு, பெருவாரியான போன பிறகு நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான அல்லது அந்த கட்சி ஹார்ட்ஸ்டிக்கில் ஒரு பெரிய ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த், அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் போராட்டம், இந்த போராட்டத்தை நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, இதுக்கு வந்து எந்த அஜெண்டாவும் இல்லை, மின் கட்டண உயர்வுன்றது இந்த பெருசாக பேசப்படவும் இல்லை. இல்லை மின் கட்டண உயர்வு இன்றைக்கி நீங்கள் இன்னைக்கு டே ஃபுல்லும் நடந்தது, செய்தியில் எது இருக்குது மின் கட்டண உயர்வை பற்றி உங்கள் பேசினது ஏதாவது வெளியில் வந்திருக்கா? பேசினது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ்ஸை திட்டுறார் வேலுமணி அவர்கள் கோவையில், செல்லூர் ராஜு அவர்கள் பிஜேபி இல்லை நாங்கள் தாங்க மாற்று, நாங்கள் தானே எதிர்கட்சின்னு, உங்களோட நீங்கள் தான் எதிர்கட்சின்றது திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு, அதுதான் உங்கள் நிலைமை, அதை தான் நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு இடத்துல
இந்த மின்கட்டண உயர்வு விகிதாச்சார அடிப்படையில் இவ்வளோ பண்ணிட்டீங்க அப்படின்ற லெவலில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் தான் எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சி, எலக்டோரல் பாலிடிக்ஸில் நீங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி. ஆனால் நீங்கள் இப்போ ஏற்கனவே கேட்டபோது ஒரு பதில் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா இப்போ பிரச்சனை ஏன் எல்லாரும் பாஜகவை எதிரின்னு பேசுறதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இருதுருவ அரசியல், வாக்கு வங்கி அரசியலில் திமுக வர்சஸ் அதிமுக தான், அந்த பொலிட்டிக்கல் டைகாட்டமி டிஸ்டர்பே ஆகலை. ஆனால் அடிப்படையில் இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் எப்படி மாறி இருக்குன்னா, ஒரு அம்பேத்கரிய பெரியாரிய ஒரு பொது உடைமை சார்ந்த அரசியல் ஒரு பக்கம், இந்த கொள்கையை சார்ந்தவர்கள் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கமும் மதம் சார்ந்த இந்துத்துவா பேசக்கூடிய பாரதிய ஜனதா, ஒரு சனாதன வர்ணாசிரமம் பேசக்கூடிய அதை வந்து கொடிபிடிக்கக்கூடிய பாரதிய ஜனதா தர இருக்கக்கூடிய ஒரு அரசியல், இந்த இரு கொள்கைகளுக்கு இடையிலான மோதல் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸாக இருக்குது. அதை அடிப்படையில் உரையாடல் அப்படிதான் இருந்துட்டு இருக்குது. ஆனால் வந்து இப்போ வாக்கு வங்கி அரசியல்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் டைகாட்டமி டிஸ்டர்ப் ஆகல, 66 சீட்டு வாங்குறதாகட்டும் இன்னும் வந்து இந்த இருக்கட்சிகள் தான் தீர்மானிக்க முடியும். தீர்மானம் தேர்தல் வாக்கு போட்டியில அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில தான் அரசியல். கச்சேரிகளில், பேச்சு கச்சேரிகளில், விவாத மேடைகளில், பொது அமர்வுகளில், மற்ற இடங்களில், சமூக வலைதளங்களில் நாங்கள் மாற்றுன்னு பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால அவங்களுடைய முயற்சி தொடர்ச்சியான பிரச்சாரத்தினால அவர்கள் எடுக்கிற முன்னெடுப்புகளுக்கும் வந்து ஒரு விதத்தில் வந்து இபிஎஸ் அவர்கள் ஆமதிக்க இப்போ கேட்குறாருல, பிஜேபி எதிர்த்து நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சின்னு, திமுக இந்து விரோத கட்சின்னு பிஜேபி லாங்குவேஜில் அவர் ஏன் பேசுகிறாரு? அம்மையார் ஜெயலலிதாவே ஒரு தடவை கூட வந்து அந்த மாதிரிலாம் பேசுனது கிடையாது. நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? நீங்கள் வந்து பிஜேபி பேசுனா அதுக்கு ஒரு கொள்கை இருக்குது, அவர்கள் அந்த கொள்கையை சார்ந்தவர்கள், அண்ணாமலை வந்து இந்துத்துவா பேசுகிறாரு, இந்து விரோதி திமுகன்னு பேசுகிறாருனா அது அவரோட கொள்கை, அவர் சார்ந்த கமிட்டட் கன்விக்ஷன் இருக்குது அவருக்கு. அதிமுக திராவிட கட்சி அண்ணா பேரில் கட்சி வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்கு வந்து இந்து விரோத கட்சின்னு எதுக்கு பேசுகிறீங்க? நீங்கள் எதுக்கு வந்து பிஜேபியோட கொள்கையை வந்து அதை பறைசாற்றுற மாதிரி வந்து அந்த டிஸ்கோர்ஸில் எதுக்கு பேசுகிறீங்க? அப்போ பாரதிய ஜனதா அண்ணாவே வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னது கிடையாது, நீங்கள் வந்து ஏன் சொல்லலைன்னு வந்து முதலமைச்சர் கேள்வி எழுப்புறீங்க. அப்போ உங்களுடைய அரசியல்ன்றது உங்களுக்கான அஜெண்டாவை செட் பண்ணுறது வந்து அண்ணாமலையா, லாய்ஸ் ரோட்ல செட் பண்ணுறீங்களா, இல்லை கமலாலயத்தில் செட் பண்ணுறீங்களான்ற கேள்வி சந்தேகம் நேச்சுரலாக எழுதில்லை. இதை தான் நான் சொன்னேன், களம் மாறுதுன்னு. இந்த களம் மாற்றத்துக்கான கம்பல்ஷனில் தான் இப்போ அவங்க அவங்களோட அஜெண்டாவையோ இல்லை அவங்களோட டிஸ்கோர்ஸையோ அவங்க மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்படுறாங்க. இன்னைக்கு திருவாம்பலன் கூட இன்னைக்கு ராஜா அண்ணாமலை மன்றத்தில் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு நம்ம இவங்க உள்ளே வரமாட்டாங்கன்னு நினச்சோம், நம்ம பெரியார் பூமின்னு சொன்னோம், ஆனால் இன்னைக்கு அவங்க உள்ளே வந்திருக்காங்க, அவங்க சித்தா டெய்லி அவங்களோட பற்றி பேச வச்சிருக்காங்க. என்ன செய்யும் ஒரு கவர்னரே, அவங்க டிஸ்கோர்ஸ் தான் பேசுகிறாரு, அவரே சனாதன தர்மம் தான் வேணும்னு பேசுகிறாரு, அவரே வந்து பிஜேபி இப்போ பேசுகிற பார்லன்ஸில் தான் பேசுகிறாரு. அப்புறம் இதுக்கு மேலே என்ன வர்றதுக்கு, நீங்கள் அப்பாயிண்டட் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் நாமினல் ஹெட்டே வச்சிருக்கீங்க, ஒரு கான்ஸ்டியூஷனல் ரெப்ரஸன்டேட்டிவே வச்சிருக்கீங்க, அவரே அந்த கொள்கையை பேசும்போது அப்புறம் உள்ள வராமையா இருக்கும் எல்லாமே இல்லை. அது நான் எது சொல்லல, உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் ஏன்னா அவருக்கு அந்த பவர் இருக்கு, அவருக்கான மதத்தை பத்தி அவர் பேசுறாரு, கவர்னர் வந்து அவருடைய மதத்தை பத்தி பேசினாரு, கவர்னர் பேசுறது மதத்தை பத்தி பேசுறதும் தப்பு தான். வந்து ஒரு ரிலிஜியஸ் ஒரு மீட்டிங்கில் வந்து அந்த மதம் சார்ந்தவர் அவரை வந்து அது பேசுறது வேற, ஆனால் இவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனலி அப்பாயிண்டட், இவர் ஒரு நாமினல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், நீங்க அப்பாயிண்ட் ஆயிட்டீங்க. ஸ்டாப் ஃப்ரம் நாட் டாக்கிங் அபௌட் ரிலிஜியஸ், அவரோட வியூஸ் எங்கயாவது இருக்கா என்ன? சார், கான்ஸ்டியூஷனல் எங்கயும் இல்லையே, இல்ல இல்ல, அவர் மாதிரி அவர் சார்ந்த மதத்தை பத்தி பேச கூடாது எங்கயும் இல்லையே. கவர்மெண்டோட பாலிசி இது பேசிட்டு வெளியில போய் வேற கருத்தா வந்து இதே கவர்னர் பேசினா அப்ப மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தோட நிலைப்பாடு கொள்கை எதுன்னு எடுத்துப்பாங்க. இந்த கவர்னர் பேசுறது உள்ள பேசுறது கரெக்டா, வெளிய பேசுறது அப்ப நீங்க ஸ்பீக்கரோட கரெக்டா சொல்றதா மக்கள் ஏத்துப்பாங்கன்னு சொல்றீங்க? இல்ல, கவர்னர் பேசுறத நான் அப்ப கவர்னர் பேசுற மக்கள் என்னன்னா கவர்னர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். வெளியில போய் வேற ஒண்ணு பேசுறீங்க, அப்ப ரெண்டுல எது உங்களோட நிலைப்பாடு? அவர் கவர்மெண்ட் கவர்னர் வந்து ஜிஓஎம்ல நாங்க கிடையாது, லெட்டரும் எழுதியாச்சு, நாங்க இதை அப்போஸ் பண்றோம் ஆல்ரெடி தீவிரமா தீர்மானமா சொல்லிட்டாங்க. எல்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறம் சொல்றீங்க, ஜூன்ல எழுதிட்டு அவர் வந்து மார்ச் எழுதிட்டு அவர் அப்பவே சொல்லிட்டாரு, அவர் அறிக்கை விட்டாரு. சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு முருகவேல், உங்க கோணம் என்ன? இப்போ வந்து எதிர்கட்சிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் இருக்குது தமிழ்நாட்டில், அந்த ஸ்பேஸை வந்து ஒருபோதும் பிஜேபிக்கு விட்டுத்தர்றதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறத காட்டுறது வந்து அதிமுகவோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கும் போல் தெரியுது.
இந்த கூட்டத்தில். அதை அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லவும் வந்து செஞ்சுருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒருபோதும் அதிமுகவுடைய அந்த கட்சியுடைய அந்த மேன் பவரில் இருக்கிற அந்த பலம், அதோட செல்வாக்கு அது வந்து பிஜேபிக்கு இருந்தது கிடையாது, இப்போவும் இல்லை, ஒருபோதும் இருந்தது இல்லை. நியர் ஃப்யூச்சரில் அந்தளவுக்கு பிஜேபி வளர்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஊடகங்களில் ஒரு பிம்பம் வந்து ஏற்படுத்தப்படுது. இப்போ வந்து இப்போ கடந்த ஒரு வருஷமாக அதிமுகவில் ஒரு செயலின்மை இருந்துச்சு, அவங்களோட உட்கட்சி பிரச்சனை இந்த மாதிரி பல சிக்கல்கள்னால செயலின்மை இருந்தது. அந்த நேரத்தில் எதிர்கட்சியாக பிஜேபி தான் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு பிஜேபி தலைவர் அண்ணாமலையும் மற்ற பிஜேபி தலைவர்களும் அவங்க ஆதரவு ஊடகங்களும் கடுமையாக வந்து முயற்சி பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் பிஜேபி தான் எதிர்வினையாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு அது கிடையாது. அதிமுக தான் முக்கியமான பிரதான எதிர்கட்சி, அது தன்னுடைய பணியை வந்து முறையாக வந்து செய்யுது அப்படின்னு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து யாருக்கும் விட்டு தர்றதுக்கு வந்து நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது பன்னீர்செல்வம், அவரை பொறுத்த வரைக்கும் பார்ட்டியுடைய ரேங்க் அண்ட் ஃபைல், அந்த ஸ்ட்ரக்சர், பார்ட்டியுடைய பிரமுகர்கள் நிர்வாகிகள் இவங்க எல்லாரும் எங்களோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த கூட்டங்களில் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து இதில் வந்து ஒரு கன்சாலிடேட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ எடப்பாடி கடந்த சில மாதங்களாக ஓபிஎஸ்க்கு எதிராக அடைந்த வெற்றியை கன்சாலிடேட் பண்ணிக்கிற ஒரு கூட்டமாக வந்து இது இருந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு நோக்கங்கள் வந்து இருக்குது. இப்போது பிஜேபிக்கு பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸை விட்டுத்தர்றதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத காட்டுறது அப்படிங்கிறது பிஜேபியோட இருக்கிற உறவை முறிச்சிக்கிறது கிடையாது. பிஜேபியுடைய உறவை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி இன்னமும் அதிமுக பழைய ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருந்த பலத்தை வந்து அடையலை, இன்னமும் ஒரு அதுக்காக போராட வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்குது. அந்த நேரத்தில் ஒன்றிய அரசுடைய ஆதரவையும் வந்து இழந்துட முடியாது அப்படிங்கிறது பிஜேபி அதிமுக தலைவர்களுக்கு வந்து தெரிஞ்சு தான் இருக்குது. ஸோ ஒரு பேலன்ஸை வந்து கடைப்பிடிக்கிறாங்க, எந்த இடத்துலையும் நேரடியாக பிஜேபியை எதிர்த்துக்காமல், ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய இடத்த ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் அப்படிங்கிறாங்க. திருமுருகவேல், ரெண்டு அம்சம் சொல்றீங்க, ஒன்று பிம்பம் இன்னொன்று ஆளுமை. போன எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிகமாக அபியூஸ் பண்ணப்பட்ட ஒரு வேர்டு ஆளுமை. அது அதிமுக வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு ஆளுமையாக உருவாகிவிட்டார் அப்படின்னு சொன்னப்ப, இல்லை அவர் பேரில் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது அப்படின்ற ஒரு விமர்சனம் எதிர்முனையில் வந்தது. இப்போ அதே விஷயத்தை வந்து அண்ணாமலை ஒரு ஆளுமையாக உருவாயிட்டாருன்னு பிஜேபியும் பிஜேபியுடைய ஆதரவாளர்களும் சொல்கிறாங்க. இல்லை அது வந்து ஊதி பெரிதாக்கப்படக்கூடிய ஒரு பிம்பம், மீடியா பலத்தோட கார்ப்பரேட் பலத்தோட அப்படியான ஒன்றை செய்கிறாங்க அப்படின்ற ஒன்றை சொல்கிறீங்க. அடுத்ததாக மிக முக்கியமாக இருக்கிறது வந்து அதிமுக தன்னுடைய வலிமையை, ஜெயலலிதா இருந்தபோது இருந்த வலிமை இன்றைக்கி இல்லை, அதற்காக கவனமாக காய் நகர்த்த வேண்டியது இருக்குது. பிஜேபியை எதிர்க்காமல் ஆனால் தங்கள் வலிமையை பெருக்கிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே தான் முக்கியமான ஒரு புள்ளி வருது. பிஜேபி கூட்டணியில் இருந்து கொண்டு தன் வலிமையை அதிமுக பெருக்கி கொள்ள முடியுமா, அல்லது பிஜேபி எதிர்நிலையில் நின்று திமுக எதிர்ப்பு அரசியலை செய்தால் பெருக்கி கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி பலராலும் முன்வைக்கப்படுது. இப்போ வந்து இப்போ திமுக நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிற பிஜேபி எதிர்ப்பு அரசியலை ஒருபோதும் அதிமுக செய்யாது, அதனால் வந்து செய்யவும் வந்து முடியாது இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில். ஸோ அதிமுக ஒரு பேலன்ஸை வந்து கடைபிடிக்குது. பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிறது வந்து நான் தான். அதிமுகவுடைய மொத்த பலமும் நிர்வாக கட்டமைப்பு மக்கள் அதிமுக தொண்டர்களுடைய ஆதரவு எங்களுக்கு தான் இருக்குது, அந்த மட்டத்தில் எங்களோட நீங்கள் பேசணும் அப்படிங்கிறத பிஜேபிக்கு உணர்த்துறது தான் அதிமுகவுடைய ஒரு முக்கியமான ஒரு வேலையாக வந்து இருக்குது. இப்போ இவ்வளவு நாள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிஜேபி வந்து அதிமுகவை ஒரு ஜூனியர் பார்ட்னர் மாதிரி தான் நடத்திட்டு இருக்கோம், ஒரு இளைய பங்காளி மாதிரி தான், தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து அதிமுக பிஜேபி எப்பவுமே முன்னிறுத்திட்டே தான் இருக்கும். அது இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக அதனுடைய தோழமை கட்சியாக தான் வந்து பிஜேபி இருக்குது அப்படிங்கிறத பிஜேபிக்கு உணர்த்துவது, அதிமுக தொண்டர்களுக்கும் வந்து உணர்த்துவது தங்களுடைய பழைய அந்த ஒரு அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்லி முதல்லலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து மீட்டெடுப்பது, இதுதான் அவங்களுடைய நோக்கமாக வந்து இருக்குது. இதற்கு வந்து
நேரடியாக பிஜேபியோட இருக்கிற உறவை வந்து முறிச்சுக்கணும்னோ பிஜேபி எதிர்ப்பு அரசியல் செய்யணும்னோ வந்து அவசியம் இல்லை. ஆனால் இந்த முன்னெடுப்புகளை வந்து பிஜேபி நேரடியாக ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னான். திருப்பவும் வந்து அந்த இடத்துல அதிமுகக்குள்ளே வந்து ஓபிஎஸ் இருக்கணும், ஒரு எதிரும் புதிருமான ஒரு முரண்பாட்டுக்குள்ளேயே வந்து அதிமுக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு பிஜேபி முயன்றுச்சு அப்படின்னு சொன்னால் எதிர்நிலைக்கு அதிமுக போகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நேரடியாக பிஜேபி இருக்கலாம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல முன் வர்றாரு. அப்படியான ஒரு டேர்ம்ஸை டிக்டேட் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. அதை பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமானால் அந்த கூட்டணி தொடரலாம், இல்லைன்னா மாற்று ஒன்றுக்கு கூட போவதற்கு அதிமுக தயங்காது அப்படின்ற ஒரு கோணத்தை சொல்றீங்க. அதற்கான ஸ்கோப் இருக்கா திரு கார்த்திகை? எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக கிடையாது. இவங்க வந்து சிம்பிளாக சொல்லணும்னா யார் பாஸ் அப்படின்றது தான். இந்த ரெண்டு பேர் கூட்டணியில் டெல்லியில் பிஜேபி பாஸ், சென்னையில் ஏடிஎம்கே பாஸ். அங்கே இந்த ஏடிஎம்கேவுக்கும் சேர்த்து வந்து ஒரு 5 வருஷமாக பாஸே வந்து பிஜேபி தானே. இந்த கட்சியை சேர்த்து வச்சது அவங்க தானே, கட்சியை நிர்வகிக்கிறது அவங்க தானே. இதில் என்ன இன்றைக்கி போட்டு புதுசாக, அதாவது அவர் அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ரொஜெக்ஷன், இந்த கட்சியை நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே ஏற்றதுக்கப்புறம் சரியாக நடத்துகிறேன், பிஜேபி ஐம் ஷோயிங் பிஜேபி த பிளேஸ், அந்த கட்சி உங்களோட இடத்த காட்டுறேன் அப்படின்ற ஒரு சித்தரிப்பு தான் இது. நீங்கள் அவருக்கு நல்லா தெரியும் வந்து அவருக்கு கேஸ் இல்லாத மினிஸ்டர் சொல்லுங்க, அங்கே இந்த தலைமை கழக நிர்வாகிகளில் அத்தனை பேர்த்தில் எல்லாருக்கும் நல்ல சிபிஐ இப்போ கன்சென்ட் கொடுத்தாச்சு. விஜயபாஸ்கருக்கு இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டு, வேலுமணி, தங்கமணி, நீங்கள் நேம் யூ நேம் எனி ஒன், அது எல்லாத்துக்கு மேலேயும் கேஸ் இருக்குது. எல்லாமே சென்ட்ரல் ஏஜென்சிஸோட பதவியில் இருக்குது. நீங்கள் இவர்களை எதிர்க்கிற வந்து அந்த சக்தி எல்லாம் கிடையாது. ஆமாம், யாரோ ஒரு கான்ட்ராக்டர் வீட்டில் ஏதோ ஒரு ஒப்பந்தம் பண்ணால் வீட்டில் வந்து வருமான வரித்துறை சோதனை பண்ணதுன்றக்காக அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் பொதுப்பணித்துறைக்கு ஐவைஎஸ்க்கு மந்திரியாக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் பயந்துருவாங்களா? இல்லை, அதே கான்ட்ராக்டர் வீட்டுக்கு தானே டிவிஎஸ்சியும் போகுது, அப்புறம் ஏன் பொது அரசியல் பழி வாங்குதல்னு சொல்கிறீங்க? உங்கள் வீட்டுக்கு வரல, எடப்பாடி வீட்டில் நெடுஞ்சாலைத்தல நகருக்கு வந்து சேலத்தில் வந்து தட்டலையே, அதே வீட்டுக்கு தானே இங்கே இந்த டிவிஎஸ்சியும் போகுது, அப்புறம் ஏன் அது மட்டும் ஏன் வந்து நீங்கள் இதை சொல்கிறீங்க இது அரசியல் பழி வாங்குதல்னு? உங்களுக்கு சிக்கல்கள் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், அக்கறை லயபிலிட்டி நிறையா இருக்குது. எதிர்த்து அம்மையா ஜெயலலிதா கூட தான் சொத்துக்குளிப்பு வழக்கில் இருந்துச்சு, ஆனால் நான் லேடியா மோடியான்னு பேச முடிஞ்சது. உங்களால் அப்படி பேச முடியாது, நீங்கள் அவர் சொன்னார் இல்லையா அந்த அளவுக்கு வளர முடியும் வச்சு வளர. ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த பிரிவிலேஜ் வேற. ஆமாம், ஒரு மாஸ் லீடர் கரெக்டாக சொன்னீங்க, பிரிவிலேஜ் இருந்தது அவர்களுக்கு, பல பின்புலமும் இருந்தது, அந்த பிரிவிலேஜ் இருந்துச்சு, அதனால் அது வசதியாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இவங்க மாஸ் லீடரும் கிடையாது, இவங்க கட்சியிலேயே முழுசாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்களும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பிஜேபி சொல்கிறத அனுசரித்து தான் போகணும். நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி சொல்ல முடியுமா இவரால் கூட்டணியில் இருந்தாருங்க இல்லாட்டி போங்கன்னு வந்து சொல்லிட முடியுமா? குறைந்து ஒரு வேளை 2024 எலெக்ஷனுக்கு இது சீட்டு வங்கி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அதிமுகவை விடவும் பிஜேபிக்கு தானே அதிகமான எம்பி வேணும். ஆமாம், அவங்களுக்கு தானே வெற்றியை பற்றிய கவலை அதிகம். மாநில கட்சி ஒன்று இருக்குது, சட்டசபையில் ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்ல, எம்பியாக 5 பேரோ 10 பேரோ 20 பேரோ ஜெயிச்சு போய் என்ன பண்ண போகிறாங்க? அதுக்கு தான் அந்த ரெய்டு, பிஜேபிக்கு தானே நெருக்கடி அதிகம், அதனால தான் அந்த ரெய்டே விட்டது. நாளைக்கு வந்து நீங்கள் ரெய்டு வர்றதுன்றது வந்து சும்மா வந்து ஏதோ தேவையில்லாமல் எல்லாம் பண்ணுறது கிடையாது. நாளைக்கு வந்து பின்னாடி தேவை இருக்குது, அந்த தேவைக்கு இன்றைக்கே வந்து பார்த்துக்க இப்படி தான் நீங்கள் இருக்கணும், நீங்கள் இந்த கட்சி இப்படி தான் செயல்படணும், பிஜேபியோட டிக்டேட் அது. நாளைக்கு வந்து கேட்குறத வந்து நீங்கள் எங்களுக்கு ஏற்றவாறு செஞ்சு கொடுக்கறதுக்காக தான் கேட்குற சீட்டுகளோ இல்லை எந்த மாதிரி உடன்படிக்கை ஏற்படணுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்து போகிறதுக்காக. பேசிக்கொண்டிருக்கிற போதே ஒரு செய்தி வருது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட சம்பந்தி உள்ளிட்ட கம்பெனிகளுக்கு டெண்டர் கொடுத்தாரு அப்படின்றதுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் தமிழ்நாட்டில் ஒரு நீதி ஹைகோர்ட் ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது, அதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு திமுக தரப்புலையும் ஊழல் எதிர்ப்பு இயக்கங்களும் கேட்ட கேஸில் வந்து சிபிஐ விசாரிக்கட்டும்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்துச்சு. அதுக்கு எதிராக திரு எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே வாங்கியிருந்தார். 4 ஆண்டு காலத்துக்கு பிறகு நாளைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. என்ன இருந்தாலும் அது விசாரிக்க போகிறது சிபிஐயா தமிழ்நாடு போலீஸா அப்படின்னு தான் அந்த வழக்கின் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சிபிஐ விசாரணை தொடரட்டும் சொல்ல போகிறாங்களா இல்லை மாநில போலீஸே விசாரிக்கட்டும் சொல்ல போகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி பார்த்தாலும் அந்த வழக்குன்றது எடப்பாடிக்கு வந்து அவர் தரப்புக்கு வந்து ஒரு தலைவலியாக இருக்கும். திரு தமிழ்மணி, கார்த்திகேயன் சில பார்வைகளை சொல்கிறார், அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது, டேர்ம்ஸை டிக்டேட் பண்ணுறதுக்கான மறைமுகமான உத்திகளும் வியூகங்களும் தான் இது, அதிமுக அப்படிலாம் திமிரி எழுந்துட முடியாதுன்னு ஒரு கோணத்தை சொல்கிறாரு. ஆனால் அப்படி திமிரி எழுந்து நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம்னு களத்தில் நின்று அரசியல் செஞ்சவங்க தான் பொலிட்டிக்கலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. அப்படியான ஒரு ஆசிட் டெஸ்ட்டை
ஏடிஎம்கே இன்னைக்கு எதிர்கொள்ளுதா? சார், ரெண்டு மூணு விஷயங்கள் நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்துவது எப்போதும் தொடர்ந்து ஒவ்வொரு நிலையிலும் பாஜக தான். எல்லோருக்கும் நினைவுபடுத்த விரும்புகிறேன், ஜெயலலிதா உடலை அடக்கம் செய்வதற்கு முன்னாலேயே வெங்கையா நாயுடு ஓடோடி வந்து ஓபிஎஸ்ஐ முதலமைச்சராக அறிவித்தார். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா திமுக தங்கள் கையை மீறிவிடக்கூடாது. என்ன ஒரு அக்கறை பாருங்கள் அவர்களுக்கு. ஒன்று. இன்னொன்று, திரு ஓபிஎஸ்ஏ சொல்கிறார், என்னை மோடி அவர்கள்தான் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் மீது இருக்கிற மரியாதையால் தான் நான் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டேன். எனவே ஒவ்வொரு நிலையிலும் பாஜக இவர்களை தங்கள் பிடியில் வைத்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போதும் இரண்டு பேரும் ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றாக இருந்தால்தான் அது 2024 தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பலம் சேர்க்கும். அவர்கள் அதையும் தாண்டி எப்படி அவர்கள் அகண்ட பாரதம் என்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறார்களோ அதை போல அகண்ட அண்ணா திமுக, அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி, இவர்கள் நான்கு பேரையும் ஒன்று கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து வெளிப்படையாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு கேள்வி இப்போது எழுப்பப்பட்டது, ஏன் பழனிசாமி பாஜகவை எதிர்த்து பேசாமல் அறிக்கை விடாமல் இரண்டாம் கட்ட தலைவர்களை பேசவிடுகிறார்? இது ஒரு அரசியல் யுக்தி. 40 ஆண்டுகளுக்கு மேலாக அல்லது 45 ஆண்டுகளாக இது நடந்து வருகிறது. காங்கிரஸை ஆதரித்து எம்ஜிஆர் இணக்கமாக இருக்க காளிமுத்து அது கருவாடு மீனாகாது யாரை பற்றி, இதையெல்லாம் காங்கிரஸை பற்றி, காங்கிரஸ் கூட்டணி, அதெல்லாம் அந்த காலத்து டெக்னிக் சார். திரு தமிழ்மணி, அதெல்லாம் அந்த காலத்து வியூகம், 40 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வியூகம். இப்போ அரசியல் முழுமையாக மாறிடுச்சு. நீங்கள் சொல்கிறத கேட்குறீங்களா, சரண்டர் ஆகிறீங்களா, எங்கள் டேர்ம்ஸ்குள்ளே இருக்க போகிறீங்களா, அல்லது எதிர்ப்பை காட்ட போகிறீங்களா? முன்பு வந்து நிபந்தனைகளோடு கூட்டணிக்கு வாஜ்பாய் வந்தார், 370 பேசக்கூடாது, பாபர் மசூதி அயோத்தி இஷ்யூ பேசக்கூடாது, யூனிஃபார்ம் சிவில் கோட பேசக்கூடாது அப்படின்ற நிபந்தனையோடு கூட்டணி வைக்கிற இடத்துல அவங்க கூட்டணி கட்சிகள் இருந்தன. இன்றைக்கி அரசியல் அப்படியே மாறிவிட்டது. கூட்டணி கட்சிகள் முணுமுணுக்க கூட முடியாது. 370 அவங்க தீர்மானம் கொண்டு வந்தால் அதுக்கு ஆதரித்து கையெழுத்து போடுற இடத்துக்கு, ஓட்டு போடுற இடத்துக்கு அதிமுக போன்ற கட்சிகள் தள்ளப்பட்டுட்டதை கடந்த காலத்தில் நாம் பார்த்தோம். எனவே மாறிவிட்ட அரசியல் சூழ்நிலையில் அதே பழைய வியூகம் அப்படின்றது எடுபடுமான்றது ஒன்று இருக்குது. இதை ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். திரு தமிழ்மணி, விவாதம் தொடர்கிறது. காலம் மாறிடுச்சு, சூழல் மாறி இருக்கக்கூடிய நேரத்தில்
பிஜேபிக்கு டேர்ம்ஸை டிக்டேட் பண்ணுற இடத்துக்கு அதிமுக நகர்ந்திருக்கிறதா அப்படின்றது ஒன்று. முதன்மையான எதிர்கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதுதான் அந்த கட்சிக்கு தேவை. அதை சொல்லாமல் அந்த கட்சி ஜீவிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த பலவிதமான அழுத்தங்கள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு அகண்ட அதிமுகன்ற ஒரு கான்செப்டை சொல்கிறீங்க, அதற்கான ஸ்கோப் இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார், நான் நினைக்கிறதை விட மோடி நினைக்கிறார். நான் அதுதான் சொன்னேன். மோடியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை பகைத்து கொள்ள அவர் விரும்ப மாட்டார். பிரிந்து கிடக்கிற திராவிட கட்சிகளை திமுகவோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ துண்டு துண்டா எந்தவித ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாமல் சசிகலா ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறாங்க, அரசியலுக்கு வந்துட்டாங்க. டிடிவி 2-3 எலெக்ஷனை பார்த்துட்டாரு, பெரிய அளவில் வெற்றி கிடைக்கல. எனவே டிடிவிக்கும் சசிகலாவுக்கும் ஒரு அரசியல் எதிர்காலம் அடையாளம் வேண்டுமானால் அவர்கள் பிஜேபி சொல்வதை கேட்டு அதிமுகவோடு இணைவதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கிற போது அவர்கள் மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியை எந்தவித டேர்ம்ஸையும் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி வைக்க முடியாது. இது எல்லா காலங்களிலும் எப்படி காலம் மாறினாலும் ஒரு மாநில எதிர்கட்சி மத்திய ஆளுங்கட்சி வலிமையாக இருக்கிற ஆளுங்கட்சியை அனுசரித்துத்தான் போக வேண்டும். இது அரசியல் அரிச்சுவடி, இதை மாற்றுவதற்கு இல்லை. இவர் செய்கிற முயற்சியெல்லாம், திரு பழனிசாமி இப்போது எடுக்கிறதெல்லாம் நடவடிக்கையெல்லாம், ஒருவேளை பன்னீர்செல்வம் திரும்ப சேர்த்து கொள்ளப்பட வேண்டுமானால் சசிகலா வரவேற்கப்பட வேண்டுமானால் டிடிவியை அனுமதிக்க வேண்டுமானால் அந்த 3 பேரும் தனக்கு கீழ் தன் தலைமையை ஒப்புக்கொண்டு உள்ளே பிஜேபி அழைத்து வரலாமே தவிர அவர்கள் யாரும் தனக்கு ஈக்குவல் அல்ல. அதைத்தான் காண்பிக்க இவ்வளவு பெரிய போராட்டத்தை இன்றவர் நடத்தியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். கட்சினா எடப்பாடி பழனிசாமி தான். அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு, அவர் கரங்களை பலப்படுத்துவதற்கு வேண்டுமானால் பன்னீரோ சசிகலாவோ தினகரனோ வரலாம். மோடியே விரும்பினாலும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றீங்க. திரு முருகவேல், உங்க நிறைவு பார்வை சுருக்கமா. எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவர் வந்து ஒரு தனி மனிதரா இல்லை, அப்படி வந்து அவர் தனி மனிதர், அவருடைய முடிவுகள் அவரோட செயல்கள் எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்புன்னு நம்ம வந்து பார்த்துடவே முடியாது. இப்போ அதிமுகவுடைய ஆதரவு தளங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குது, அவங்களுடைய விருப்பத்தையும் பழனிசாமி வந்து கணக்கில் எடுத்துகிட்டு தான் தீரணும். இப்போ உதாரணத்துக்கு கரூரில் இருந்து நாமக்கல், திருச்செங்கோடு இது எல்லாத்தையும் இணைச்சி இருக்கிற அந்த பஸ் பாடி கட்டுறது, அப்புறம் ரிக்வண்டி, இந்த மாதிரியான சிறு தொழில் பெல்ட் இருக்குது, டெக்ஸ்டைல் வேலி இருக்குது, இதில் இருக்கிற சிறு முதலாளிகள் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனைகள் இருக்குது. இவங்க அதிமுகவுடைய முக்கியமான சப்போர்ட் பேஸாக வந்து இருக்கிறாங்க. இதை தவிர மேட்டூர் இந்த மாதிரியான அணைகளை ஒட்டி இருக்கிற விவசாயிகள், இவங்க எல்லாருக்குமே
அதிமுக அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பிஜேபி சொல்கிறதை கேட்டுட்டு நடக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறதுல வந்து விருப்பம் இருக்காது. உறவும் முரணும் வந்து கட்டாயம் வந்து இருக்கும். தேவைப்படும் போது பிஜேபிக்கு எதிராகவும், அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தன்னுடைய குரலை வந்து தாங்கள் ஆதரிக்கிற கட்சி எழுப்பணும் அப்படிங்கிற விருப்பம் வந்து கட்டாயம் இவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மக்களுடைய ஆதரவை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிமுக தன்னுடைய தனித்தன்மையை பாதுகாத்துக்க தான் வேண்டியிருக்கு. இப்போ அதனால தான் எடப்பாடி தன்னுடைய தலைமையை வந்து கன்சாலிடேட் பண்ணிக்கிறதுக்காக ஓபிஎஸ் மாதிரியான தலைவர்களை வந்து வெளியே அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதற்கு அடுத்த கட்டமாக பிஜேபியுடைய முழுமையான பிடியிலிருந்து ஓரளவுக்கு வெளியே வந்து ஒரு ஆரோக்கியமான உறவை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவார். அது நடக்கலாம் நடக்காமல் போகலாம் அது வேற. ஆனால் அவரால் அவர் அந்த முயற்சியை பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவருக்கு பின்னாடி இருக்கிற அதிமுகவுடைய சப்போர்ட் பேஸை வந்து அவங்க இழக்கத்தான் வேணும். இப்படி இருக்கிற அதிமுகவுக்கு பதில் அவங்க பிஜேபிக்கு போயிடுவாங்கள்ல, அல்லது வந்து வேறு கொங்கு பகுதியில் இருக்கிற கட்சிக்கோ இல்லாட்டி வேறு திமுகக்கோ கூட வந்து போகலாம் இல்லையா. ஸோ அதிமுக செயல்பட்டே தீரணும். சில விஷயங்களை வந்து விரும்பினாலும் அதிமுக தனித்தன்மையோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்றீங்க, அதே உங்க நிறைவு பார்வையை எடுத்துக்கிறேன் திரு ஸ்ரீராம். நிறைவு பார்வை நிறைவு பார்வை 2024 பாஜக வந்து ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு ரோல் பிளே பண்ணாத கட்சி பிளே பண்ணக்கூடிய நிலைமையில வரும். அந்த கூட்டணி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். எப்பவும் ஜூனியர் பார்ட்னர்ன்ற நிலைமை நிச்சயமாக அது மாறும். ஸோ ஆகையினால அது இன்னும் ஒரு வளர்ந்து வளர்கிற கட்சி உள்ளே வராது அப்படிலாம் பேசினவங்க நிச்சயமாக அவங்க இப்போவே உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நிச்சயமாக அதற்கான ஒரு பதிலை அனைத்து கட்சிக்கும் இன்க்ளூடிங் அதிமுகவுக்கு இந்த 2024 ஒரு அருமையான ஆன்சராக இருக்குன்றது மாற்று கருத்தில். இது தனியரசு இணைப்பில் இருந்து அவங்க நிறைவு கருத்து. ஐயா இப்போ ஒன்றும் இல்லையா, இப்போ நம்ம விவாத ஆளுமைகள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பாஜகவை எதிர்க்கிற மனநிலையில் எடப்பாடி இல்லை. அப்போ எடப்பாடி யாரெல்லாம் நம்ம கார்த்திகேயன் நம்ம தமிழ்மணி என்ன முருகவேல் என்ன எல்லாரும் ஒரே மாதிரி பாஜகவினுடைய அசைவுகளுக்கு கட்டுப்பட்டு தான் எடப்பாடியுடைய அதிமுகவும் செயல்பட முடியும். அப்படின்னா அதிமுகன்ற கட்சியே அவசியமே இங்கே இல்லையே. அதுதான் இப்போ சிக்கலை. இப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற எடப்பாடியுடைய அதிமுக இது தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை தரப்போகுது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு என்ன நன்மை தரப்போகிறது. ஆகவே அது பலப்பட்டு சுயமாக இயங்குகிற ஆற்றலை பெறுவதற்கு இவர்களுக்குள் ஒன்றுபடாமல் புற சக்தியோடு சித்தாந்த கோட்பாட்டு அரசியல் எதிரியோடு கைகோர்த்து கொண்டு அதிமுக என்கின்ற புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவரும் கட்டி காத்த மாபெரும் திராவிட இயக்கத்தை எடப்பாடி சீர்குலைக்கிறார் என்பதனாலேயே தொண்டர்களும் நாட்டு மக்களும் எடப்பாடியை தொடர்ந்து தண்டிப்பார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எடப்பாடி வலிமை பெற முயற்சிக்கிறார் என்பது பிழையானது தவறானது. நாளை உச்சநீதிமன்றத்தில் வருகிற தீர்ப்பும் மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐ நாளை இந்த விளக்கை விசாரிக்கலாம் என்கின்ற உத்தரவு வரப்போகிறது. அந்த உத்தரவு பிறகு எடப்பாடியால் இன்னும் சோர்ந்து போய் முடங்கி போவார்கிறதா என்னுடைய பார்வை. திரு கார்த்திகேயன் அப்படித்தான் போகுமா ஆர்எஸ் பாரதி தொடர்ந்த வழக்கு? இல்லை, ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டுருச்சு. இப்போ வழக்கமாக இந்த மாதிரி கேசஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஓவர் டர்ன் பண்ணுறதுன்றது ரொம்ப ரேர் தான். அதனால் சிபிஐ வசம் தான் அது போகும். அதையும் அதை தான் அவரும் விரும்புவார். அது அப்படி ஒரு தீர்ப்பு வரும் பட்சத்தில் வந்து பிஜேபியோடு அவர் இன்னும் இணங்கி போக வேண்டியிருக்கும். இந்த எதிர்ப்புலாம் வந்து காட்டுறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. இப்போதைக்கு அவருடைய தலைமை அப்படின்றத வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக சில ஷோஸ் எல்லாம் இப்போ பண்ணியிருக்கிறார். ஒரு வந்து சில ஷோ காட்டுறது தான் இதெல்லாமே. ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீ வந்து அவ்வளோ பெரிய தலைவரானவும் சரி, நீ அவங்கள அங்கீகரிக்கல அப்படின்றத தான் காமிக்கிறாங்க. இன்னும் நாங்கள் வந்து இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரியாவோ இல்லை நீங்கள் பெரிய நல்ல வலுவான கட்சியாக வர்றதையும் விரும்பலை, நீங்கள் இப்போ இடைக்கால பொதுச் செயலாளர் ஆனதையும் நாங்கள் எது அது ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற ஸ்டேட்டஸ்கோ எப்படியா இருக்கணுன்றது தான் பிஜேபி விரும்புறதா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அவங்க. மிக்க நன்றி. நிறைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.